ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சீக்ரெட் கிருஷ்ணா நியூ எபிசோட் 4 பார்ட் வந்தால் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, நம்ம இப்போ எபிசோட் 4 பார்ட் 1 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு தோவை தான் காமிக்கிறாங்க நமக்கு. தோ என்ன பண்ணுறான், டார்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கோழி ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன், மேலே கோழி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கோழி துணி எடுத்து போட்டுன்னு கோழி செய்கிற வேலையை செய்யாமல் குரங்கு செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு குரங்கு தரமாக ஆட்டம் போட்டுட்டு யாரோ துப்பாக்கியெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி கையிலேயே இது பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறான். அப்படி எங்கே தாண்டா போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சிரிச்சிட்டே கேட்டால், அவன் போய் கரெக்டாக நியூவோட இதுக்கு முன்னாடி நிற்கிறான், அதாவது நியூவோட ஃபோட்டோ பிக்சர் போட்ட போர்டுக்கு முன்னாடி நின்றுட்டு, நியூ ஒரு வழியாக நான் பக்கத்தில் வந்துட்டேன் நியூ அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் போய் நின்றுட்டு ஸோ சிரிச்சிக்கிட்டே சொல்லுவான், நியூ ஆனால் அது போஸ்டர் தானே அதில் என்ன இருக்கும், இவன் என்ன பண்ணுவான், இதோ இன்னும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் போவேன்னா அப்படியே ரொமான்டிக்காக ஒரு ஃபீலிங்கோட. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் போய் என்ன பண்ணுவான், நியூவோட இது போர்டை வந்து டச் பண்ணி பார்க்குவானா, டச் பண்ணிட்டு உடனே கேட்டுச்சு, ஓ நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், அவனை போய் மறுபடியும் அவனோட நெஞ்சில் கை வச்சு பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் தப்பு தப்பு நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போவானா, அப்போ அங்கே வந்து நிறைய பேர் வந்து கத்திட்டு இருக்கிற மாதிரி வருமா, அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவனோட ஃபேன்ஸு இதை வந்து கனவு கண்டுட்டு இருப்பானா. இப்போ ரியாலிட்டியில் பார்த்தா சோமும் டைசியும் பின்னாடி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா, தோ வந்து சொல்லிட்டு இருப்பானா, அதை கேட்டு சோம் டே உனக்கு என்னடா ஆச்சு, இப்போ எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் இல்லை நான் இப்போ வந்து ரெட்டு கூட க்ளோஸாக இருக்கேன், ரெட்டுனா யாருன்னா நியூவா தான் உங்கள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ரெட்டு கூட க்ளோஸாக இருக்கேன் ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை தான் சொல்ல முடில அப்படின்னு சொல்லுவான். டேய் ரெட்டு கூட க்ளோஸாக இருந்தால் என்னடா, உன்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு தான்டா, நீ சொல்கிறதுன்னு தான் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை அது எப்படி முடியும், நம்ம வந்து ரெட்டு கூட க்ளோஸாக இல்லாதப்ப நம்ம என்ன பேசினாலே தெரியாது, நம்ம மறைஞ்சிருந்து கூட பார்த்துருக்குறோம், ஆனால் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோமா மறைஞ்சிருந்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் டைசி என்ன சொல்லுவான், இன்னைக்கு நியூவோட அதாவது ரெட்டோட டீம் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க நீ நைட்டுன்னு சொல்லுவானா, நான் அதுக்கு வந்து அதை கேட்டு தோ உடனே என்ன சொல்லுவான், ஏன் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எப்படின்னு கேட்குறப்போ, நம்ம போய் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்லுவானா, டீ மறைஞ்சிருந்துலாம் பார்க்க தேவையில்ல, நம்ம வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணணும், இல்லாட்டி போகவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ முன்னாடி பார்த்தா ஜாவோ வந்துட்டு இருப்பானா, டைசி தான் பார்ப்பான் ஃபஸ்ட்டு, ஜாவோவை பார்த்துட்டு போகலாமே கேஸ்தாவே போகலாம் அந்த ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோவை மூணு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாவோவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் பாட்டு வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு இருப்பானா, எல்லோரும் ஒரு மாதிரியாக ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறத பார்த்துட்டு என்னமோ பிளான் பண்ணிட்டாங்கடான்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே மறைப்பானா. உடனே மூணு பேரும் ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்களா, என்ன எனக்குலாம் நாளாக எங்கேயும் வரமாட்டேன், என்னெல்லாம் ஆளை விடுங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்லுவானா. ஜாவோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜாவோ, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குதுல்ல, உன்னை ஸ்கை கூப்பிட்டுருப்பாங்கல்ல, நீ வந்து போகலாம், ஸ்கை கூப்பிட்டா போகிற வரேங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சோம் கேட்பாளா. நான் ஏற்கனவே வர முடியாது எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்லுவாளா. மிஞ்சாவோ சொல்லுவான், அதை கேட்டு மூணு பேர் பரவாயில்ல நீ மறுபடியும் கால் பண்ணி சொல்லு, இந்த மாதிரி நாங்கள்லாம் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை முடியாதுன்னு சொல்கிறப்போ, ஓ நம்ம கேங்கோட ரூல்ஸ் என்னன்னு மறந்து போச்சா, மூணு பேர் ஓகேன்னு சொல்லிட்டா நாலாவது ஒருத்தர் ஓகே சொல்லிடணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்பே தோட ஃபோனுக்கு ரிங் அடிச்சுட்டுருமா, யாராவதுன்னு பார்த்தா நியூதா கால் பண்ணி, இந்த மாதிரி இன்னைக்கு நைட் நாங்கள் பார்ட்டிக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா, இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தோதை கேட்டதையும் செம்ம ஹாப்பி ஆகிட்டு, நாங்கள் எங்கள் குரூப்போ எங்கள் கேங்கோட வந்துடும், கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவானா. உடனே சோம் கூட ஐஸ்க்கு ஹாப்பி, ஐயா இன்னைக்கு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ ஒரு பக்கம் டென்ஷன், ஆமாம் நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் கிடையாது நீ வந்து தான் ஆகணும்,
நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குரூப் இதை சொல்லுவாங்களா. ஜாவோக்கு ஒரு வழியே இல்லை, வர என் தலையெழுத்து வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருப்பானா. இவங்க மூணு பேர் ஜாவோக்கு போய் ஐஸ் வைக்கிஸ்க்கு அவனை கட்டுப்பிடிச்சிட்டு நீ தான் குட் ஜாவோ, நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நைட் பார்ட்டி காமிக்கிறாங்க, நாலு பேர் வந்திருப்பாங்களா. சோம் அங்கே வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சோம் என்ன சொல்லுவான், நான் இன்னும் கொஞ்சம் இந்த பாவாடியை கொட்டியாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. ஏமா அதுவே கொட்டியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்லை இல்லை இங்கே பாரு எல்லாரும் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்றலான்னு போகிறப்ப, ஏ இதுக்கு மேலே ஏ தின்னா உன்னோட நிற்கிறே தெரியுமோ இல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைசி சொல்லுவானா. ஆ சரி ஓகே இதுக்கு மேலே இறக்க மாட்டேன், சரி ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ டைசி வந்து சரி வாங்க உள்ளே போகலாம், நான் போய் என்னோட கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இதில் போயிட்டு இருப்பாங்களா. சோமும் டைசியும் ஸ்கைக்கும் சரி தோக்கும் ஜாவோக்கும் என்னடா இது இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் ஜாவோலாம் இன்னும் ஒரு ரோபோட்டு மாதிரியே தான் இந்த பார்ட்டியில் சுற்றிட்டு இருப்பான். இப்போ அவங்க மூணு பேர் நாலு பேர் போயிட்டே இருக்கிறப்ப ஜாவோட கையை யாரோ பிடிச்சிருப்பாங்க. யாராவது நம்ம கையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ திரும்பி பார்த்தா ஸ்கை பிடிச்சிட்டு இருப்பான். நாலு பேரையும் கூப்பிட்டுருவா, ஏ நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு ஸ்கையா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அங்கே போயிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இப்போ தோமல் ஒரு கை வந்து போலோ, யாருடா அதுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து நியூ தான். அது தோ பார்க்காமலே சொல்லுவோம், ஐயோ இது நியூவோட கையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோமண்டைசி பின்னாடி திரும்பி உங்களுக்கு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரின்னு சொல்லியிருக்கப்ப இந்த சைடு தோவை பார்த்தா தோ வந்து சட்டையெல்லாம் எடுத்து மூஞ்ச மறைச்சிட்டு இருப்பான். இப்போ நியூவோட கேங் எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. காங்வேனு ஃபானு தாரு இவங்கெல்லாம் வந்துட்டு சரி வாங்க நம்மளாம் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. தாரை பார்த்துட்டு இந்த சோம்புள்ள வேற ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு போவோம், என்னமோ தாருக்கு சோம் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு ஸ்கை வந்து என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ கிட்ட கேட்கறதுக்கு ஜாவோ கையை உதறி விட்டுட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு சிரிச்சுட்டே போவானா. ஸ்கையும் முன்னாடி போயிடுவான். இப்போ நியூ தான், நியூவும் தோவும் மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருப்பாங்களா. நியூ பார்த்துட்டு தோ நீ என்ன போறியா இல்லை நான் முன்னாடி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூ தோவை பார்த்து கேட்பான். தோர்ந்துட்டு அமைதியாகவே இருப்பானா, அவங்ககிட்ட சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை தோ போகலான் நியூ போகலான்னு போவானா. ஆனால் தோ அதுக்கு முன்னாடி ஓடிடுவான். இப்போ பார்ட்டியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நியூ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா தோக்காக ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி தருவாங்க, அவங்களே அவங்க கையால் ரெடி பண்ணி தருவாங்க. ஸ்கை ஜாவெல்லாம் அங்கே தான் கண்டிருப்பாங்க. தோ மட்டும் ஏதோ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நிற்கிற பையன் மாதிரி அங்கே நியூவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. தோ அவன் நின்றுட்டு பார்த்து அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். நியூ வந்து போட்டு கொடுத்துட்டு சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இவனும் சர்ஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவான். குடிக்கலாம் குடிக்க மாட்டான், குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணுவான். ஜாவோகிட்ட வந்து கண்ணு கம்மிப்பான், நம்ம அந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஜாவோ அதை புரிஞ்சுக்குவானா. நியூ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். இப்போ வந்து தோ குடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கே உட்காருவானா, அந்த சீட் இல்லை போல அந்த இது மேலே உட்காருவான். உடனே ஜாவோ இருந்துட்டு தோ நம்ம வந்து அங்கே போகலாம், அங்கே பாரு சீட் இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுறப்ப ஸ்கை பிடிச்சிட்டு ஒன்னையாரு போசானா நீ இங்கேயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா. நாய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக தோதான் கண்ணு காமிச்சிருப்பான் வா அந்த சைட் போகலான்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேரும் பார்த்து என்ன இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வியாடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையும் தோ நியூவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைட் வந்ததையும் நியூ கிட்ட வந்து தோ கிட்ட வந்து ஒரு பையன் சர்ஸ் பண்ணிட்டு போவான். நான் நியூ கதை பார்த்தோன்னே கடுப்பேன், இவன் எதுக்காக வந்து இவங்ககிட்ட சர்ஸ் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து கேட்பான். அவன் யார் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இல்லை எனக்கு தெரியாது, சரிவா நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஜாவோ வந்துட்டு நிஜமாக பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆமாம் இது எவ்வளோ பெரிய விஷயம், தன்னோட க்ரஷ்ஷு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி தரதுலாம் எப்பயாச்சும் தானே கிடைக்கும், அடிக்கடி கிடச்சிட்டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது வச்சு அவன் ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றிட்டு இருப்பான். எனக்கு ஐயோ ஸ்கை தோணி இதெல்லாமா சேர்த்து வைக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாவோக்கும் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஜாவோ அங்கே பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா. இப்போ நியூ இதெல்லாம் பார்த்துட்டு
அங்க வந்து நிப்பானா ஜாவு அதை பார்த்துட்டு பிடிங்கி வச்சுக்குவான். ஏ ஜாவு என்ன பண்ற கூடுன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நியூ அங்க வந்து கைய போட்டுதியும் நியூ சொல்லிட்டு சிரிச்சுட்டே மலிப்பிடலான்னு பாப்பானா. ஆனா நியூ இருந்துட்டு அப்படிலாம் விடமாட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்ல ஒண்ணும் பண்ணல, சும்மா அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவானா. உடனே நியூ இருந்துட்டு கடுப்பாயிட்டு அவன் தலையிலேயே பிடிச்சி கட்டிட்டு இருப்பாங்களா. தோ என்ன பண்ணுவான் தெரியாம பிடிச்சி கையே கடிச்சிருவானா. நீ என்ன பண்ணுவான், கத்தி ஊரையே குறிப்பி மாதிரி பாரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி விட்டுருவானா. எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவான், தோ என்னை கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீயும் அதுக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் அப்போ நீயும் திருப்பி கடி, நீயும் திருப்பி கடி, நீயும் திருப்பி கடின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுப்பாங்களா. நீயும் என்ன பண்ண, ஒரே ஒரு சடுக்கு போட்டுட்டு தோ கடிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தோ பக்கத்தில் அப்படியே ஸ்லோ மோஷனில் கிஸ் பண்ணுற மாதிரியே வரும். தோக்கு அப்படியே அல்ல இல்லை என்னடா பண்ணுறது, ஆக்சுவலாக கடிக்கிறதுக்கு இல்லை, ஏன் துடிச்சு கீழே விழுந்துருமே. அதுக்கு தான் அங்கே நியூ பக்கத்தில் வர வர தோக்கு ஒரு பக்கம் ஹார்ட் பீட்லாம் 100 degrees தாண்டி போயிட்டு இருக்க மாட்டேனுக்கு. நியூ மெதுவாக பக்கத்தில் போய் தோவோட கழுத்தில் கிஸ் பண்ணாங்களா கடிக்கலான்னு தெரியல, கடிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் கடிச்சாங்கன்னு தான் நினைக்கிறேன். தோக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்திருக்கும். எனக்கே அப்படிதான் இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. தோணுது இப்போ ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சொல்லுவாங்களா. ஆமாம் இப்போ ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்லுவாங்க. டைஸ் இருந்துட்டு பெஞ்ச் மேலே ஏறி நின்றுட்டு அங்கே எல்லோரும் சர்ச் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சர்ச் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்களா. நியூ தோ வந்து அங்கேயே உட்காந்துருப்பான். அங்கே சோமுண்ட் ஐசி வந்துட்டு என்னடா இப்படா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நல்லா தான் இருந்துச்சு, சரி இந்த மூமெண்ட்டை யாராச்சும் ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை நாங்களும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோமா அதனால் ஃபோட்டோலாம் எடுக்கல அப்படின்னு சொல்கிறப்போ தோ கத்த ஆரம்பிச்சுமா, ஏன் ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இந்த ஜாவோ பையன் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பானாட்டுக்குது, கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் எங்கே பாரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தோக்கு வந்து அதை கேட்டோடனே குஷியாயிட்டு, ஜாவோ நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே போய் கனவு உலகத்துக்கு போயிடுவான். அவன் சோம் வந்து பார்த்துட்டே தான் சொல்லுவான், அவன் கனவு உலகத்துக்கு போயிடும், இதுக்கு மேலே எல்லாம் மாட்டான், அவன் தூங்கிட்டு விடுங்கன்னு சொல்லிடுவேனா. இப்போ வந்து நியூ ஸ்கையும் காமிக்கிறாங்க. என்ன நியூ இப்படி பண்ணிட்டியே, அவனை கொஞ்சமாச்சு நீ அவன் அவன் வழியில் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. கொஞ்சமாச்சு உன் லவ் ஃபீலிங்கே காமி அவகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா. டேய் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, ஃபஸ்ட்டு உன் லவ்வை போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆ நீ உனக்கு அட்வைஸ் பண்ண நீ என்னையும் இது கலாய்ச்சிட்டு போறியா, இருடா இருடா அவனை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பின்னாடியே எழுந்து போயிட்டு ஜாவோ கிட்டே போவாங்களா. ஜாவோவை, ஜாவோ உனக்கு கொஞ்சம் நீ ஃபீவராக இருக்குல்ல, வா நம்ம போகலாம், இதுக்கு மேலே நம்ம பார்ட்டியில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறப்போ சோமும் டைசி என்ன சொல்லுவாங்க, இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் ஸ்கை அதெல்லாம் கேட்காம, ஜாவோ நீ வரியா போகலாம், நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், நந்தினா தேடுறப்ப நீவேன், நந்தினா இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை தோ இருக்கா நான் வந்து கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், தோக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறோம் கேப் புக் பண்ணின்னு சொல்கிறப்போ தோ உடனே எழுந்துச்சு, ஆ இல்லை இல்லை நீங்கள் ஜாவோ கூட்டிகிட்டு போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைக்கிட்டு நல்லா கேட்டுட்றேன்னா ஜாவோ மைண்ட் வைஸ் ஏண்டா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு என்னை ஏபி கொத்துறியடா அப்படின்ற மாதிரி தான் ஜாவோட மைண்ட் வைஸ் இருக்கும். ஜாவோ கிட்டத்தட்ட ஸ்கை கூட போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அங்கேயும் உட்காந்துருப்பான். ஆனால் சோமுண்டாசி, ஜாவோ நீ போ, நாங்கள் ஸ்கையை பார்த்துக்கிறீங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, ஸ்கை நீ வந்து ஜாவோ நல்லா பார்த்துக்கோ, நாங்கள் வந்து தோவை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த ஜாவோ பையனை வந்து ஸ்கை கூட அனுப்பிச்சி விட்டுருவாங்களா. இப்போ தோவை ரெண்டு பேரும் கத்தி எழுப்பிடுவாங்க. இப்போ இந்த சைட் ஸ்கையும் ஜாவோ வந்தாங்கல்ல, ஜாவோ வரவே மாட்டேன், ஒரு ஸ்டப்பனானு குழந்தை போல அப்படியே அங்கேயே அங்கேயே கார்கிட்ட வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு என்னை இங்கே விட்டு நான் போய்க்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்கைக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும், ஏன்னா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் போய் அமைதியாக உட்காந்து இங்கே பாரு உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நான் நீ வா நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நான் அவன்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ கேட்பாங்களா. சரி என்ன க்வெஸ்சன் கேளு அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த 7 எப்பயும் முடிஞ்சு போச்சு, அப்புறமா என்னை எதுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணுறேன், இப்போ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஓ அந்த 7 முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் ஏன் உன்னை பிக்கப் பண்ணுற
ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை கேட்பாங்களா, ஆ புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா சொல்லுவாங்களா, ஆ இப்படி வரப்போறியா இல்லையா, வெளியே வர ரொம்ப குளிருது வா, இப்படி வரலினா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவாங்களா, வரலினா என்ன பண்ணுவேன் நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பார் இப்படி வந்து காரில் ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பாட்டி என்ன பண்ணுவாங்க, போய் கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி காரை ஸ்டார்ட் கூட பண்ணுவாங்க. ஆனால் ஜாவோ வந்து கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி தெரியாது அவன், பட் உட்காந்த இடத்துல நான் பிடிச்சாட நான் பிடிச்ச முயலுக்கு மூடே கால்தான் அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துருப்பேன்னா. ஆனால் நம்ம ஸ்கை விட்டுருவேண்ணா அந்த இடத்துலேருந்து மறுபடியும் காரை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்போ ஜாவோ வந்து காரில் ஏறுன்னு சொல்கிறப்ப, ஆஹா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்லுவேன்னா, ஸ்கைக்கு எப்படி மட்டும் போகிறதுக்கு மனசு வரும். உடனே ஜாவோ வந்து பேக்லேருந்து ஆக் பண்ணிவிட்டு, ஜாவோ இப்போ நீ ஏறல நான் உன கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, ஜாவுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இல்லை இல்லை அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்போ நீ போய் ஏறல அப்புறம் நான் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ண வேண்டியது வரும், எனக்கு லாபம் தான்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்கை சும்மா விளையாட்டுக்குனா சொல்லுவாங்களா. ஆனால் ஜாவு உண்மையாகவே பயந்துடுவான், சரி சரி நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஜாவுக்கு ஸ்கை தான்ப்பா கரெக்ட் ஆனால் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். அப்போது காரில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஜாவோ எதுவும் பேசாமல் போய் காரில் கார்கிட்டே நிற்பாங்களா, என்ன பார்க்குற ஏறு அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவாங்க. இன்னொதோ ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்து உள்ள ஏறிக்கருவான். ஸோ அந்த ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக போவாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது, நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye-bye, I love you all, cheers!